ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மக்களே. முதல்ல ஒரு 250 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அதை நல்லா கலந்து அந்த மீனை ஊற விடுங்க. அப்போ மசாலா நல்லாவே ஏறிடும் ஃபிஷ்ஷில். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பால், சீரகம், கடுகு உளுந்து, பூண்டு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் ஒரு ஜாமில் போட்டு அரைச்சிப்போம். இந்த அரைச்சி வச்ச கலவையை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா தடவி வச்சுருப்போம். ஃபிஷ்ஷை போட்டு வறுத்தெடுப்போம். அது ஒரு மீடியம் கோல்டன் ஆனவனையும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதை மூணுத்தையும் போட்டு ஒரு ப்ரௌனிஷ் லெவலில் வதக்கி எடுத்துப்போம். அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அந்த பேஸ்ட்டும் ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதங்க விடுங்க. பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஆயில் செப்பரேட் ஆன உடனே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா பவுடர் 2 ஸ்பூன். இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு அது கூட தேங்காய் பால் அண்ட் தென் தேவையான அளவு தண்ணி இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிப்போம். இந்த ஃபிஷ் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகி ஓரளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆன உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தனியாவை மேலே தூவி விட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சுவையான ஃபிஷ் கிரேவி ரெடி. இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திப்போம்.